இந்த 5 நபர்களை மட்டும் ஒருபோதும் நம்பிவிடாதீர்கள் என்று சாணக்கியர் கூறுகிறார். இந்தியாவின் புகழ்பெற்ற நூல்களில் ஒன்று அர்த்த சாஸ்திரம். வாழ்க்கை நெறிகளையும் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் உணர்த்தும் இந்த நூலின் ஆசிரியர் யார் அனைவருக்கும் நன்கு தெரியும். அவர்தான் சாணக்கியர். சாணக்கிய தந்திரம் என்பது உலக புகழ் பெற்ற ஒன்று. ஏனெனில் சாணக்கியரின் தந்திரம் என்பது ஒருபோதும் பொய்த்தது இல்லை என்பது வரலாற்றில் நிரூபிக்கப்பட்ட ஒன்று. சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்தை மட்டும்தான் எழுதியுள்ளார் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் எழுதிய மற்றொரு புகழ்பெற்ற நூலும் உள்ளது. அதுதான் சாணக்கிய நீதி. இந்த நூலில் ஒருவர் வாழ்க்கையில் முன்னேற என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை சாணக்கியர் மிகவும் ஆழமாக கூறியிருப்பார். அந்த நூலில் இருக்கும் சில முக்கியமான சிந்தனைகளை பற்றி காணலாம். சிந்தனை ஒன்று. எவர் ஒருவர் சாஸ்திரங்களையும் வேதங்களையும் படித்து அதில் இருந்து அளவில்லா அறிவை பெறுகிறாரோ அவர் வாழ்க்கையில் எந்த கோட்பாடுகளை பின்பற்ற வேண்டும், எதை பின்பற்றக்கூடாது என்பதை நன்கு உணர வேண்டும். குறிப்பாக எது நல்லது எது கெட்டது என்பதை நிச்சயம் நாம் உணர வேண்டும். சிந்தனை இரண்டு. தான் கற்ற கல்வியிலிருந்து தான் வாழும் சமூகத்திற்கு நல்லது எது என்பதை புரிந்து கொண்டு அதை மற்றவர்களுக்கு சரியான கண்ணோட்டத்தில் புரிய வைத்து அதற்காக பேச வேண்டும். சிந்தனை மூன்று. எவர் ஒருவர் வீட்டில் தாயும் இல்லாமல் மனைவியும் இனிமையாக பேசக்கூடியவராக இல்லாமல் போனால் அவன் வாழ்க்கை காட்டில் வாழ்வது போலாகும். அவன் அதற்கு வனத்தில் சென்றே வாழலாம். சிந்தனை நான்கு. ஒருவன் தன்னிடம் இருக்கும் செல்வத்தை எதிர்காலத்தில் வரக்கூடிய கடினமான காலத்திற்காக பாதுகாக்க வேண்டும். தனது செல்வத்தை இழந்தாவது தன்னுடைய மனைவியை பாதுகாப்பவனே சிறந்த மனிதன். அதைவிட தன் மனைவியும் செல்வத்தையும் தியாகம் செய்யாமலேயே தன் ஆன்மாவை காத்துக்கொள்பவனே வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். சிந்தனை ஐந்து. எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பேரழிவிற்காக உங்கள் செல்வத்தை பாதுகாத்து வையுங்கள். செல்வந்தனுக்கு பணத்தை பற்றிய அச்சம் எதற்கு என்று நீங்கள் எண்ணலாம். ஆனால் செல்வந்தர்களே தனக்குள் பணிப்போரில் ஈடுபடும் போது அவர்கள் செல்வம் அழியத் தொடங்கும். சிந்தனை ஆறு. உங்களுக்கு மரியாதை இல்லாத ஒரு நாட்டில் குடியேறாதீர்கள். ஏனெனில் அங்கு உங்களால் உங்களுக்கான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்திக் கொள்ள இயலாது, நண்பர்களை பெற இயலாது, அறிவையும் பெற முடியாது. இது நாட்டிற்கு மட்டுமல்ல வீட்டிற்கும் பொருந்தும். சிந்தனை ஏழு. இந்த 5 நபர்கள் இல்லாத இடத்தில் ஒரு நாள் கூட தங்கக்கூடாது என்று சாணக்கியர் கூறுகிறார். அவர்கள் செல்வந்தன், வேதம் கற்ற பிராமணன், மன்னன், 6 மற்றும் ஒரு மருத்துவர். இவர்களில் ஒருவர் இல்லை என்றாலும் அந்த இடத்தில் தங்கக்கூடாது. சிந்தனை எட்டு. ஞானமுள்ள மனிதர்கள் ஒருபோதும் இந்த இடத்திற்கு செல்ல மாட்டார்கள். அதாவது தனக்கான வாழ்வாதாரத்தை உருவாக்க வாய்ப்பு இல்லாத இடம், யாரும் யாருக்காகவும் பயப்படாத இடம், அவமானம் என்னும் உணர்வு இல்லாத இடம், அறிவு இல்லாத இடம், தொண்டு மனப்பான்மை இல்லாத இடம். ஏனெனில் அவமானங்களும் பயமும் ஞானமும் இவைதான் உங்கள் வாழ்க்கையின் வெற்றியை தீர்மானிக்கும். சிந்தனை ஒன்பது. கடமையில் இல்லாத பொது வேலைக்காரனை பற்றியும், கஷ்டகாலத்தில் உறவினர் பற்றியும், பாதகமான சூழலில் நண்பனை பற்றியும், துரதிருஷ்டத்தில் மனைவியை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். சிந்தனை பத்து. எவன் ஒருவன் கஷ்டகாலத்திலும் பஞ்சத்திலும் போரிலும் மன்னனின் நீதிமன்றத்திலும் சுடுகாட்டில் உன்னை விட்டு பிரியாமல் விட்டுக் கொடுக்காமல் இருக்கிறானோ அவனே உன் உண்மையான நண்பன். சிந்தனை பதினொன்று. எவன் ஒருவன் அழிந்து போகக்கூடிய பொருளுக்காக அழியா பொருட்களை விட்டுக் கொடுக்கிறானோ அவன் அந்த அழியா பொருளை இழக்கிறான். அதே சமயம் அவன் ஆசைப்பட்ட அந்த அழியக்கூடிய பொருளையும் இழந்து விடுவான். சிந்தனை பனிரெண்டு. ஒருபோதும் இவர்களை நம்பிவிடாதீர்கள். அமைதியாக இருக்கும் நதி, ஆயுதம் ஏந்திய ஆண், கொம்புகள் மற்றும் நகங்கள் உள்ள மிருகம், அழகிய மற்றும் அமைதியான பெண், அரசு மற்றும் பணக்கார குடும்பத்தை சேர்ந்த நபர்களை நம்பக்கூடாது. சிந்தனை பதிமூன்று. ஆண்களுடன் ஒப்பிடும்போது பெண்களுக்கு பசி 2 மடங்கும், வெட்கம் 4 மடங்கும், தைரியம் 6 மடங்கும், காமம் 8 மடங்கும் அதிகமாக இருக்கும் என்று சாணக்கியர் கூறுகிறார். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி. வணக்கம்.